எட்டு வாரத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்லது. பார்லிமெண்ட் தேர்தலோட அசம்பிளி தேர்தலையும் சேர்த்து நடத்திட்டு போயிடலாம். அதனால அவர் என்ன சொல்லியிருக்கார், சர்க்கரை எண்ணெயாச்சு சர்க்காரிய கமிஷனில், அது எறும்பு கிண்ணுடுச்சு. சரி, அது வச்சிருந்த ஷாக்கு என்னாச்சு, கரையாமை கொடுத்து. இப்படி பண்ணின குடும்பம் சார் உங்களுக்கு நான் திராவிட மாடல் அதுதான் சொல்லியிருக்கேன். திமுக நிகரான ஊழல்ன்றீங்களா? ஊழல் மட்டும் இல்லை, இந்த தமிழ் மக்களை அழித்த நாச சக்தி கருணாநிதி குடும்பம் திமுக. அதுதான் இந்த உங்கள் ஊடகத்திலேயே எல்லாருக்கும் மகா கெட்ட வழக்கம். நீங்கள் அறிவாலய அடிமைகள் ஆகிடுறீங்க, அவங்களுக்காக எங்கிட்ட பேசுறீங்க. அவர் தான் சொல்லியிருக்கேன், நான் ஓட்டு போடாதவங்களும் சேர்த்து தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த அறிவாலய அடிமை புத்தி படாது. இந்துக்கள் மீட்டிங்ல போய் நான் இது இந்துக்களின் ஆட்சி சொல்லியிருக்காரா? தீபாவளிக்கே வாழ்த்து சொல்ல மாட்டார் இந்து விரோதி. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மீட்டிங்ல போய் முதலமைச்சர் என்ன சொன்னார், இது உங்கள் ஆட்சி, சர்ச்சோட ஆட்சி, ஹிந்து ஆட்சி, உங்களுக்கும் சேர்ந்த ஆட்சி தானே. இல்லை, ஹிந்து கோயிலில் போய் இது உங்கள் ஆட்சின்னு சொன்ன ஒரு இது சொல்லுங்க, நான் அரசியல்லேருந்து ரிட்டையர் ஆயிடுறேங்கண்ணா. இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். மலை நல்லா இருக்கே மலை. இப்ப குறிப்பா இன்னைக்கு வந்து கர்நாடகா எலெக்ஷன் போயிட்டு இருக்கு, எப்படி உங்களுக்கு பாஜகவுடைய வெற்றி எப்படி தெரியுது? அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்கும். பத்து நாளாக கர்நாடகா எலெக்ஷன்ல காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கானே பேசப்படலை அந்த அளவுக்கு. வணக்கம்பா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீ இன்னுமா இருக்க? நான் இருக்கிறதுல இவனுக்கு என்னடா கஷ்டம்? அது மாத்திரம் இல்லை, நான் கேட்கறேன், இந்த திராவிடன் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய கூலிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 9,000 கோடி அதுக்கு அலாட் பண்ணி மேகதாதுவில் அணை கட்டுவோம்னு சொல்லியிருக்கு. இங்கே எந்த திராவிட கட்சியாக துள்ளி குதிச்சானுவ? ஏன் பேசலை? நியூட்ரினோ பிரச்சனைகள் ஒரு மாவட்டம், இதுக்கிற ஒரு மாவட்டம் எல்லாம் அங்கங்கே பாதிக்கப்படுது, உடம்பின் ஒரு பாகங்கள் போல. ஆனால் காவிரி என்பது மொத்த உடம்பு பாதிக்கப்பட போகிறது. கன்னியாகுமரியில் இருக்கணும் சோறு சாப்பிடணும், சென்னையில் இருக்கணும் சோறு சாப்பிடணும். அந்த வாழைப்பழம் வாங்க வந்த சைடு ஸ்டாண்டு எங்க பிச்சிட்டே, பழத்தை நீ பிச்சிட்ட, தோலை நாங்க உரிக்கிறோம். இங்க எந்த திராவிட கட்சியா துள்ளி குதிச்சானுவ? ஏன் பேசல? நீ கூட்டணியில இருக்கீங்கனால. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் சீட்ஸ் பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷனே பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணாமல் அவங்க கட்ட முடியாது. என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் நாங்கள் கொடுக்காம, நாங்கள் கொடுக்க மாட்டோம். என்கிட்ட 3 ட்ரிப்பு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. பிஜேபியோட ஸ்டாண்டு கிளியர் பண்ணியிருக்கோம், தமிழகத்துக்கு சாதகமா. ஆனால் தமிழகத்துக்கு விரோதமா மேகதாது அணை கட்டுவோம், அதை பற்றி ஏன் பேசலை? அதனால தான் சொல்றேன், இவங்கெல்லாம் தமிழ் விரோதிகள், தமிழன் விரோதிகள், தமிழக விரோதிகள். தோல்வி பயத்தில் இருக்காங்க, அதனாலதான் அவங்க இலவசத்தை எதிர்க்கிற ஒரு கட்சி இலவசத்தை அறிவிக்கிறாங்க. பால் பாக்கெட்டா இருக்கட்டும். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக பாதுகாப்பு வழித்தடம் டிஃபென்ஸ் காரிடியர் அதை திறந்து வைக்க பிரதமர் வந்தப்ப அவருக்கு எதிராக பலூன் விட்டு விளையாடினவன் தான் இந்த சின்ன பிள்ளைங்க திராவிட இயக்கம். என்ன கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க? நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிராமங்களில் கூட, முன்னெல்லாம் முதலமைச்சர் இதில் 2 லட்சம் தான் மருத்துவ காப்பீடு, இப்போ 5 லட்சம். ஆகவே திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. அதனால் இன்னைக்கு பிஜேபி கொடி பறக்காத கிராமம் இல்லை.
பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். அதை வந்து பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் வந்து பகிரங்கமாக ஒத்துக்கொள்றாங்க. எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. இப்போ இதுவரைக்கும் தமிழக பாஜக தலைவர்கள் இருந்ததுலயே அண்ணாமலை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கேன், யூடியூப் சேனல்ல உள்ள விட்டுருக்கோம், யூடியூப் சேனலுக்கு எல்லாம் பிரஸ் மீட் அலோடே இல்ல, சொல்றதை கேளுங்க. மரியாதையா பேசுற மரியாதை மூன்று மடங்காக வரும். என் கட்சியை பத்தி அவதூறு சொன்னா திருப்பி அடிப்பேன், அதன் தர்மம். என் கட்சியை பத்தி தவறா சொன்னா திரும்பி அடிப்பேன், அதன் தர்மம். அவர் அடிக்கடி வந்து ஒரு எதிர்கட்சி ரோலை வந்து அதிமுக விட அவர் தான் அதிகமாக வந்து எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் பட்டியல்னு சொல்லி ஒரு சொத்து பட்டியலை வெளியிட்டதும் இருந்துச்சு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமே தான் பார்க்க போகிறேன். ஏய் பேசல போனா கேளுங்கடா, இம்மைய ஆட்டம் வேற லெவலில் போகும் பாரு. இப்போ அண்மையில் அவர் மேல வந்து நோட்டீஸ் விட்டுருக்காரு சிஎம். ஐ வெல்கம் இட். அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்கார், வழக்கு தொடர்ந்துருக்கு. என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீங்களே, மாட்டிக்கிட்டேனா? இப்ப கோர்ட் என்ன பண்ணும், முகாந்திரம் இருந்தாலே வழக்கு நடக்கட்டும்னு தீர்ப்பு கொடுக்கும். எட்டு வாரத்துல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்லது. பார்லிமெண்ட் தேர்தலோட அசம்பிளி தேர்தலையும் சேர்த்து நடத்திட்டு போயிடலாம். ஐயோ, தேங்க்யூ சார். அதனால நான் வரவேற்கிறேன். நான் மு கருணாநிதியின் மகன் அப்படின்னு ஒவ்வொரு தர்மம் யார் சொல்லிக்கிறார்? அவருடைய மகன் சொல்லிக்கிறார். சொல்லிக்கிறாரா இல்லையா ஒவ்வொரு தர்மம்? அதனால அவர் என்ன சொல்லியிருக்கார், சர்க்கரை எண்ணெயாச்சு சர்க்காரியா கமிஷனில், அது எறும்பு தின்னுடுத்து. சரி, அது வச்சிருந்த சாக்கு என்னாச்சு, கரையாமைஞ்சு கொடுத்து. இப்படி பண்ணின குடும்பம் சார் வேலையா? மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாடுறா? அது அவங்க குடும்ப கிடையாதா, அதை மாத்த முடியாது. இவனை நம்பி எப்பட வேலை கொடுக்கறது உங்களுக்கு? நான் திராவிட மாடல் அதுதான் சொல்லியிருக்கேன். திமுக நீங்கான ஊழல்ன்றீங்களா? ஊழல் மட்டும் இல்ல, இந்த தமிழ் மக்களை அழித்த நாச சக்தி கருணாநிதி குடும்பம். அவன் பிறந்தண்ணிலேருந்து 34 வயசு தாண்டவரை இருக்கிற அத்தனை பேரும் மதுன்னா என்னன்னே தெரியாம இருக்கிற சூழ்நிலையில 1971 ஆகஸ்ட் 31 தேதி கருணாநிதி சாராய கடையை திறந்து வர்றாரு. சாராயம் வருது, போய் புடிச்சு அடிச்சுக்காம மெதுவா மெதுவா 24 சர்வீஸ் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் பூரா குடிகாரம் எந்த அளவுக்குன்னா, அரசாங்க ரெவன்யூவே வந்து 44,000 கோடியாக இருக்கு, அதை 50,000 கோடியாக மாற்றுவேன்னு திரு செந்தில் பாலாஜி பேசியிருக்கார். மாசா எத்தா கேப்டனா? அதாவது மது விற்பனையை ஊக்குவிக்கணும்னு ஒரு சர்க்கார், அதுக்கு பேர் தான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். நான் இன்னைக்கு வந்து தினம் 100 ரூபாய்க்கு குடிக்கிறான், சைட் டிஷ் காசு நீங்கள் சேர்த்துக்கங்க, எனக்கு தெரியாது அது எவ்வளோ ஆகும்னு. அதனால அதெல்லாம் சேர்த்தாக்க மொதல் மாதம் கிரைண்டர் வாங்கலாம், மிக்சி வாங்கலாம், அப்புறம் கிரைண்டர் வாங்கலாம். ஸோ அதே தான் கவர்மெண்ட்டே தராங்களே இங்கே இலவசமாக. டோன்ட் பிகம் வக்கீல் ஆஃப் டிஎம்கே. திமுக அதுதான் இந்த உங்கள் ஊடகத்திலேயே எல்லாருக்கும் மகா கெட்ட வழக்கம். நீங்கள் அறிவாலய அடிமைகளாகிடுறீங்க, அவங்களுக்காக எங்கிட்ட பேசுகிறீங்க. ஆனால் அந்த தூண் வந்து இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜாலரா போடுறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங். இது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மீட்டிங்கில் போய் முதலமைச்சர் என்ன சொன்னார், இது உங்கள் ஆட்சி, சர்ச்சோட ஆட்சி, ஹிந்து ஆட்சி, உங்களுக்கும் சேர்ந்த ஆட்சி தானே. இல்ல, ஹிந்து கோயில போய் இது உங்கள் ஆட்சின்னு சொன்ன ஒரு இது சொல்லுங்க. அவர் தான் சொல்லியிருக்க, ஓட்டு போடாதவங்களும் சேர்த்துதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த அறிவாலய அடிமை புத்தி படாது. இந்துக்கள் மீட்டிங்ல போய் நான் இது ஹிந்துக்களின் ஆட்சி சொல்லியிருக்காரா? தீபாவளிக்கே வாழ்த்து சொல்ல மாட்டார் இந்து விரோதி. நான் உனக்கு நண்பன் மாதிரி. நீயாடா நண்பே, நீயா நண்பே, கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி.
ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.